நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் மூவியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனாலே ஒரு தரமான ஃபேண்டசி மூவியை கொடுக்கணும்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த படம் சிக்கிச்சு. இதை மற்ற யூடியூப் சேனல் மாதிரியெல்லாம் சொல்லாமல் நம்ம ஒரு ஸ்டைலில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ பார்த்துட்டும் கேட்டுட்டும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க, அதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த கதை எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 740 நடக்குது. பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரில் மெர்லின் ஒரு கிழட்டு மந்திரவாதி, அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான மூணு சீடர்களுக்கு எல்லா விதமான மந்திர தந்திரங்களையும் கற்றுக் கொடுத்துருக்காருன்னும் அதுதான் அவர் பண்ணின மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறாங்க. மெர்லினோட சீடர்கள் யார் யாருன்னா பார்த்தசார், வெரோனிகா, ஹார்வத்து. இதை நமக்கேற்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் குறுந்தாடி வில்லன் வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த குறுந்தாடி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம உலகத்தை அழிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு சூனியக்காரியோட சேர்ந்துட்டு நாளைக்கு சாகு கிடக்கிற கிழவனை பொறுத்துலிடுறாங்க. அந்த காண்டில் நம்ம ஹீரோயின் அந்த சூனியக்காரியை தன்னோட உடம்புல இழுத்துட்டு ஒரு குடுவைக்குள்ளே போயிடுவா. அப்போ அந்த கிழமை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டிராகன் மோதிரத்தை நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு இந்த மோதிரம் எந்த பையனை தேர்ந்தெடுக்குதோ அவன் தான் இந்த உலகத்தையும் காப்பாற்றுவான், அந்த சூனியக்காரியும் போட்டு தள்ளுவான்னு சொல்லிட்டு மண்டையை போட்டுருவான். அதனாலேயே நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட 1000 வருஷமாக அந்த மோதிரத்தை கையில் பிடிச்சிட்டு லூசு மாதிரி இந்த பையனை தேடிட்டு இருப்பான். அந்த பையனை இப்பதான் காட்டுறாங்க. ஸ்கூல் வெகேஷனுக்காக பஸ்ல போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க: த சார்சரர்ஸ் அப்ரெண்டிஸ். நம்ம குட்டி ஹீரோவுக்கு ஒரு சைட்டும் இருக்கு, அதுதான் நம்ம குட்டி ஹீரோயின். அவகிட்ட நீ என் ஃப்ரெண்டா இல்லையா கேர்ள் ஃப்ரெண்டான்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க அவளும் அதுல ஒன்னு டிக் பண்ணி ஓரமா வைப்பா. அதை இவன் எடுக்கிறதுக்குள்ள அது காத்தடிச்சிட்டு போயிடும். இவனும் அந்த பேப
நான் என் பேப்பரை தேடி தற்செயலாக வந்தேங்கன்னு சொல்ல, ஓஹோ அப்போ நான் தேடுற பையன் நீயா தாண்டா இருப்ப வெண்ணம் அவனேன்னு சொல்லி இவன் வச்சிருக்கிற டிராகன் மோதிரத்தை எடுத்து நம்ம குட்டி ஹீரோ கையில் கொடுக்குறான். அந்த மோதிரமும் அழகாக அவன் விரலை போய் குத்து வச்சு உட்காந்துரும். உடனே நம்ம ஹீரோவும், டேய் தளபதி நடித்த படம் கில்லி, நீ தாண்டா இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற விடி வெள்ளின்னு சொல்லி வசனமெல்லாம் பேசிட்டு, உனக்காக ஒரு மந்திர புக்கை எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் சேட்டை பண்ணாமல் அமைதியாக நில்லுன்னு சொல்லிட்டு போக நம்ம வாண்டு சொன்ன பேச்சு கேட்குமா? கையை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்ட நம்ம ஹீரோ ஏற்கனவே அடைச்சி வச்சிருந்த குறுந்தாடியும் குடுவையிலேருந்து வெளியே வந்துடுவான். அப்புறம் என்ன, சண்டை தான், மேஜிக்லேயே ஃபைட்டு செம்மையாக இருக்கும். நம்ம குட்டி ஹீரோவை காப்பாற்ற குறுந்தடியை பிடிச்சி இழுத்துட்டு பாவம் நம்ம ஹீரோவும் குடுவுக்குள்ளே போயிடுவான். இவன் உட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வெளியே ஓட அதுக்குள்ளே நம்ம குட்டி ஹீரோவை தேடி டீச்சரு ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துடுவாங்க. இவனு உள்ளே ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க, நெருப்பு பத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி போட்டு என்னென்னமோ சொல்லுவான். ஆனால் உள்ளே எல்லாமே பழையப்படி இருக்கும். ரைட்டே, பையனுக்கு ஏதோ மண்டை குளறு போலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே அந்த சண்டையில் இவன் பேண்டில் தண்ணி கூட்டியிருக்கும். அதையும் பார்த்துட்டு, டே இவன் பயத்தில் உச்சா போயிட்டான்டான்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க, குட்டி ஹீரோயின் முன்னாடி நம்ம பையனுக்கு ஒரே ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆயிரும். அதனாலேயே நம்ம பையன் வேற ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணிடுவான். அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் வளர்ந்து பெரியவனாய் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கான். சொல்லி வச்ச மாதிரி அதே காலேஜில் நம்ம ஹீரோயின் படிக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆனாலும் இன்னுமே இவ ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாங்கிற பதில் தெரியாம தான் நம்ம பையன் சுத்திட்டு இருக்கிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம குறுந்தாடியோட என்ட்ரி. வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரை பயமுறுத்துனது மட்டும் இல்லாம இதுக்குள்ள இன்னொருத்தருக்கா அவன் வெளியே வரதுக்குள்ள அவன் கதையை நான் முடிச்சிருன்னு சொல்லி அந்த ஜன்னலுக்கு வெளியே அந்த பெரிய ஜாடியை தூக்கி போட்டுறான். அது கீழே விழுந்து உடையறதுக்குள்ள நம்ம ஹீரோவும் தப்பிச்சு வெளியே வந்துடுறான். ஆனா இது தெரியாத குறுந்தாடி நேரம் நம்ம குட்டி ஹீரோ வீட்டுக்கு போய் அந்த சூனியக்கரையை அடைச்சு வச்சிருக்கிற குடுவியை குடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். உடனே நம்ம குட்டி ஹீரோவும், அது அப்பவே நான் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்ல, தான் யார்கிட்ட போய் சொல்ற, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி இவனை போட்டு தள்ளுறதுக்காக போட்டோல இருக்கிற நரியெல்லாம் ஏவி விட்டுருவான். அவ்வளவுதான், நம்ம குட்டி ஹீரோவோட ஜோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட மாஸ் என்ட்ரி. ஒரு பெரிய ராட்சச இரும்பு பறவையில வந்து இறங்கி குறுந்தாடி மேல ஒரு ஸ்லோமோ மந்திரத்தை போட்டு நம்ம குட்டி ஹீரோவை காப்பாத்திடுவான். சரி, காப்பாத்தின ஹீரோக்கு இவன் நன்றி சொல்வான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி இவன் பச்சை பச்சையே கிளிக்கிறான். மறுபடியும் எதுக்கு என்னோட வாழ்க்கையில வந்தீங்க, நீங்க இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா, உங்களால இந்த 10 வருஷமா என்னை எல்லாரும் கிறுக்கன் தான் கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவன் புலம்ப, உடனே நம்ம ஹீரோவும், சரி விடு இதெல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னும் ஏன் இந்த மோதிரத்தை நீ வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே நம்ம குட்டி ஹீரோவும், அது வந்துன்னு சொல்லி சமாளிக்க உடனே நம்ம ஹீரோவும், பாத்தியா இதுதான் விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது, இனி என்கிட்ட இந்த மாதிரி வாய்மேரில் அடிக்காத, சரியா வா அந்த குடுவியை கண்டுபிடிக்கலான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல செம்மையான ஃபைட்டு வருங்க, கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணிருப்பாங்க, நீங்களே பாருங்க. சரி, ஒரு வழியை குடுவையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுடா, ஏன்னா நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்குறான். இதனை இத்தினோட்டுருக்குன்னு சொல்லி அவன் கலாய்க்க அது திறக்க திறக்க பெரிய புக் ஆகுது. அவனும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான், ஆனாலும் நம்ம குட்டி ஹீரோட பப்பு வேகவே இல்லை. அப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம குட்டி ஹீரோ அவன் ஆளோட வெளியே போகிறதுக்காக நம்ம ஹீரோட்ட பர்மிஷன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும், சரி போ, ஆனால் போகிறதுக்குள்ளே இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகணும்னு சொல்லிடுறான். ஆனால் இவன் தான் அவன் ஆள் கூட வெளியே போகணுமே, இதெல்லாம் பண்ண எங்கே போகிறதுன்னு ஒரு பிளான் பண்ணி அந்த மந்திர புக்கை படித்து அரைவரையாக மந்திரம் போட்டு எல்லாம் அதுவே சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு இவன் குளிக்க போயிடுறான். வந்து பார்த்தா எல்லாமே கந்தரகோலமாக ஆயிருக்கு. எல்லாமே நிறுத்துங்க, இது என்னோட கட்டளைன்னு சொல்கிறான். எல்லாமே ஒரு செகண்ட் நின்றும், பரவாயில்லையே நம்ம பையன் பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் போலன்னு பார்த்தா
அது போட வெண்ணெய் மூஞ்சிலே ஸ்ப்ரே அடிச்சிடும். இந்த சீன்லாம் உண்மையாவே செம காமெடியா இருக்குங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் வந்து எல்லாமே பழையபடி மாத்திட்டு நம்ம குட்டி ஹீரோ பிடிச்சி கிளிகளையும் கிளிப்பான். இவனும் இதுதான் சாக்குன்னு சொல்லி போட்டு கோச்சு வாழை பார்க்க போயிருவான். போனவன் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவான். நம்ம ஹீரோவும் சரி விடு மனசுல எதுவும் வச்சுக்காதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம குட்டி ஹீரோ ஹீரோவை மந்திரத்தால கட்டி போட்டுருவான். அப்புறம் தான் பார்த்தா அது வில்லனோட ஆளு உருமாறி வந்திருப்பான். நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடான் பார்க்கும்போது உடனே நம்ம குட்டி ஹீரோ வந்து அதை காப்பாத்திடுவான். இந்த கேப்ல குறுந்தாடி குடுவியை தூக்கிட்டு தப்பிச்சு போயிருவான். அவங்கள துரத்திட்டு போகும்போது ஒரு சேசிங் சீன் வரும் பாருங்க, உண்மையவே மிரட்டி இருப்பாங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவில மிரர் டைமென்ஷன் மாதிரி கண்ணாடி உலகத்துக்குள்ள காரெல்லாம் ஓட்டிட்டு போவாங்கன்னா பாத்துங்களேன், வேற லெவல்ல இருக்கும். ஒரு வழியே குறுந்தாடி இருக்கிற இடத்துக்கு ஹீரோவும் குட்டி ஹீரோவும் போயிருவாங்க. அங்க நம்ம ஹீரோ குடுவி எடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஆல்ரெடி நம்ம குறுந்தாடி நம்ம குட்டி ஹீரோனை பிடிச்சி வச்சிருக்கிறான். அப்பதான் நம்ம குட்டி ஹீரோவுக்கு தெரியுது இது நமக்கு விரிச்ச வாழடான்னு. ஏன்னா அந்த சூனியக்காரியை வெளியே கொண்டு வர இந்த குறுந்தாடிக்கு இந்த டிராகன் மோதிரமும் வேணுமா. அதனால அந்த மோதிரத்தையும் குடுவியும் ஒழுங்கா கொடுத்துரு, இல்லாட்டி இவளை போட்டு தள்ளிவிடுன்னு சொல்ல வேற வழி. பையன் ரெண்டத்தையும் கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்துருவான். ஹீரோவும் பார்த்துட்டு சரி பரவாயில்ல விடு, உன் இடத்துல இருந்திருந்தா நானும் இதே தான் பண்ணியிருப்பேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உலகம் அழிய போகுது, அது வரைக்கும் ஆள் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருடான்னு சொல்லி போட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். நம்ம குட்டி ஹீரோவும் இப்படி நான் நடக்க விட மாட்டேன் நானும் போறேன்னு சொல்ல ஹீரோயினும் நானும் கூட வரேன்னு சொல்றான். உடனே இவன், ஏமா அந்த டிராகன் மோதிரம் இருந்தாலே நான் ஒண்ணு கிளிக்க மாட்டேன், இப்ப அதுவும் என்கிட்ட இல்ல, இதுல நீ வேற வரேன்னு சொல்றியா, அதுல ஒண்ணு வர வேணா நீ கிளம்புன்னு சொல்ல அவ கேக்குற மாதிரி இல்ல. உடனே இவனும் சரி வந்து தொலைவியாமா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் பேப்பர்ல நீ ஃப்ரெண்டு டிக் பண்ணியா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் டிக் பண்ணியான்னு கேக்குறான். இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளிகளுப்பு கேக்குதுல, ஆனா அவ அதுக்கு மேல இருப்பா போல இருக்குது, இந்த சண்டையில நீ உயிரோட திரும்பி வா அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு ஒரு தகவல் போட்டு ஓடிடுறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம குறுந்தடி அந்த சூனியக்கரையை வெளியே கொண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ தொல்லை பண்ண கூடாதுன்னு ஒரு இரும்பு எரும மாட்டை ஏவி விடுறான். அது இங்க ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்குது. ஒரு வழியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்த அவளுக்குள்ள இருக்கிற சூனியக்காரியை ஹீரோ அவனோட உடம்புக்குள்ள எடுத்துக்கிறான். அதுக்கு உடனே காண்டான நம்ம சூனியக்காரி, ஓ காதோல் பண்றீங்களா, இருங்கடா உங்களை மர்கியா சாலா பண்றேன்னு சொல்லி சக்தியை விட நம்ம குட்டி ஹீரோ ரியல் ஹீரோ ஆயிடுறான். டிராகன் மோதிரம் இல்லாமே சக்தியும் கட்டுப்படுத்துறான், அந்த சூனியக்காரியும் போட்டு தள்ளிடுறான். இந்த கேப்ல நம்ம குறுந்தாடி எஸ்கேப். அப்புறம் என்ன, பையன் மந்திரம் கத்துக்கிட்டான், குட்டி ஹீரோயின லவ் ஒத்துக்கிட்டா, அந்த இரும்பு ராட்சச பறவை மேல ஏறி ரெண்டு பேரும் ஊர சுத்த கிளம்பிட்டாங்க, சுபம்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. படம் எப்படி இருந்துச்சு சொல்லி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு லைக்கை போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா.